வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் சிறுகீரை பொரியலுக்கான ரெசிபி தான் போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிறுகீரையோட பலன்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ரெண்டு பெரிய கட்டு சிறுகீரை நல்லா ஆஞ்சி க்ளீனாக கழுவி பொடியை நறுக்கி அது ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கு 8 காஞ்ச மிளகாய், ஒரு 10-12 கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் கீரை சுவையாக. இதில் 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்து 1 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டு லேசாக தொழுவி கொடுப்போம். உளுந்து நிறம் மாறணும், அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உளுந்து நிறம் மாறினதும் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதையும் லேசாக தொழுவிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் 2-2 கிள்ளி போட்டிருக்கேன். 8 காஞ்ச மிளகாய், 2 பெரிய கட்டு கீரைனால். அதுக்கப்புறம் பொடியை நறுக்கின வெங்காயம். வெங்காயம் நிறைய போடுங்க கீரை பொரியலுக்கு, நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆக்சுவலாக நிறைய போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுலேயும் நீங்கள் பெருங்காயம் போட்டுடலாம், பெருங்காயம் பவுட்ரு. நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்புறமா தான் போடுறேன். நீங்கள் வந்து இதே போட்டுடலாம். அப்புறம் பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டுருங்க. முழுசாக போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுடுவாங்க. பொடியை அரைஞ்சி போட்டுனோம்னா கீரையோட கீரையை சாப்பிடுவாங்க. ஸோ கீரைக்கு பெருங்காயம் பூண்டு ரொம்ப அவசியம். கேஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோ, எந்த கீரையாக இருந்தாலும் போடுங்க. இது உப்பு போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கீரை குவான்டிட்டி மேலே டிபெண்ட் ஆகுது, உப்பு வந்து நீங்கள் தேவைக்கேற்று போட்டுங்க. அப்புறம் மஞ்சள் கண்டிப்பாக போடுங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டிருக்கேன். மஞ்சள் போட்டு நீங்கள் கீரை பொரியல் செஞ்சீங்கன்னா கீரை நிறம் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துடலாம். எல்லா அரைஞ்சி வச்ச கீரையை கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாம். முதல் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹீப்டாக தெரியும், தொழுவ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி போட்டு, ஏன்னா பாத்திரம் அகலம் கம்மி, நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த சட்டி. ஸோ கொஞ்சம் நேரம் நான் விட்டுடுறேன். கொஞ்சம் விட்டு விட்டு சிம்லேயே தான் செய்யணும், அது நான் சொல்லணும் முக்கியமாக. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிம் தான், ஃப்ளேமே இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. கீரையில் இருக்கிற தண்ணியிலே தான் கீரை வேக போகுது, வேகிறது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறதில்ல. நீங்கள் இப்படியே சமைச்சு பாருங்கள். சில பேர் தண்ணி ஊற்றிடுறாங்க, கொஞ்சம் 1/4 டம்ளரோ 1/2 டம்ளர் உண்டு. கண்டிப்பாக தண்ணி ஊற்றாமல் அந்த கீரை ஈரத்துலேயே வைக்கிறது நல்லது. கீரை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நேரம்தான் கீரை வெந்து வரும்போது அப்படியே அடங்கிடும், பாதி பாத்திரம் தான் வந்துடும் இது. ஸோ அதனால் முதல் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தொழுவி கொடுத்துக்கிறேன். கீரை பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ரொம்ப கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுக்கு பாடியை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். சிறுகீரை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி, அதான் சிறுகீரை பொரியல் தான். ஸோ இதை பற்றி மட்டும் சொல்ல போகிறேன். சிறுகீரை வந்து பாடியை கூல் பண்ணும். ரெண்டாவது, ஹைட் ஆகணும்னு விரும்புகிற குழந்தைங்களுக்கு, இந்த ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த சிறுகீரை டெய்லியே கொடுத்து அடிஷ்னலாக அவங்க ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ணின்னு வந்தாங்கன்னா ஹைட்டு கண்டிப்பாக ஹைட் ஆகுறாங்க. விட்டமின் சி இதில் நல்லாயிருக்கு. ஸோ அது விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லாவே டெவலப் ஆகும். அது போக நிறைய இருக்குது சொல்லணுன்னா, ஹீலிங் நல்லா பண்ணும். அதாவது பாடியில் ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கீரை கன்சியூம் பண்ணின்னு வந்தோம்னா நல்லாவே ஹீல் ஆயின்னு வரும். பாடியில் ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்தாவும் எது இருந்தாவும் யூரினரி ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவ். பாருங்கள், நான் பெருங்காயம் போடாத தொட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் கேப் பண்ணிவிட்டு அதில் எப்படியோ தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஸோ 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டோன்னா எல்லா பக்கமும் எல்லா கீரைக்கும் பெருங்காயம் அப்சர்வ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கும் உடம்புல சேர்ந்துடும், நல்லது. பெருங்காயமும் பூண்டும் கண்டிப்பாக
எல்லா கீரைக்கும் சேர்க்கறது நல்லது. அது போக பைல்ஸு, அனேமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, பிளட் லெவல் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் சிறுகீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாக்கா நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நான் சிலது தான் சொல்லியிருக்கேன், நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சிறுகீரையில். ஹைட் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஈரத்தன்மை இருக்குது, கொஞ்சம் விடலாம். ஈரம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிற்பாடு நம்ம தேங்காய் திருவி போட்டுட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஈரம் தண்ணி இல்லை, கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் திருவி போட்டோன்னா நீங்கள் எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட கீரைக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா சுவை கொடுக்கும். பசங்களும் விரும்புகிறாங்க. ஆக்சுவலி சிறுகீரை நிறைய பேர் பசங்களும் சாப்பிட்றாங்க. அந்த முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரை பதிலாக இந்த கீரை சாப்பிட்றாங்க. ஸோ நான் ரெகுலராக என் பசங்க சாப்பிட்றாங்க. இதே போல் செஞ்சு கொடுங்க, உங்கள் பசங்களும் சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.